காவாலா காவாலான்னு சொல்லி சூப்பர் ஸ்டாரும் தமன்னா அவர்களும் பாடி ஆட்டம் போட்டாலும் போட்டாங்க. இப்போ சோசியல் மீடியாக்கே நம்ம பெரிய காவலே போட வேண்டிய அவசியம் வந்துடும் போல இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தெரிச்சு நொறுங்கிக்கிட்டு இருக்கு. யூடியூபாக இருந்தாலும் சரி, ட்விட்டராக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து, ட்விட்டர்லேருந்து எல்லாத்துலேயும் ஒரு பாட்டு அதிகமாக இப்போ ஷேர் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா அது காவாலா பாட்டு தான். கிட்டத்தட்ட யூடியூப்பில் இந்த பாட்டு வெளிவந்த 30 மினிட்ஸில், அரை மணி நேரத்தில் 1 மில்லியன் ரியல் டைம் வியூஸை இந்த பாட்டு பெற்றிருக்கு. இந்த நிமிஷம் வரைக்குமே கிட்டத்தட்ட 2 லேக்ஸ் லைக்ஸை வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1.6 லேக்ஸ் லைக்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. அதாவது நம்ம இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில், அதாவது ஒரு தாறுமாறான ஒரு ஹிட்டு இப்போவே இந்த பாட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போவே எல்லா மியூசிக் விஷயங்கள் சார்ந்த ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இது வந்து இப்போது ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த காவாலா சாங் அப்படிங்கிறது. ஷில்பா ராவ் அவர்களுடைய வாய்ஸாக இருக்கட்டும், ஏன்னா இந்த பாட்டு வெளிவரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பாட்டில் ரஜினிகாந்த் அவர்கள் வருவாங்க அப்படின்னே நிறையா பேர் நம்பவே இல்லை. முழுக்க முழுக்க தமன்னா அவர்களுக்கான சாங் தான் இது. எப்படி புஷ்பாவில் ஊ சொல்றியா மாமா சமந்தாவுக்கு இருந்ததோ, அது மாதிரி இதில் தமன்னாக்கு காவாலா சாங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து கிளப்பி விட்டாங்க. ஆனால் அது மாதிரி இல்லாமல் ரொம்ப சூப்பராக எல்லாரையுமே வைப் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாட்டா, அதுவும் சூப்பர் ஸ்டாருடைய ஏஜுக்கும் இந்த காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கும் பக்காவாக வந்து பொருந்துகிற மாதிரி இந்த பாட்டை ரொம்ப அற்புதமாக உருவாக்கியிருக்காங்க. நெல்சன் அவர்களும் சரி, அனிருத் அவர்களும் சரி, அதுமாதிரி இந்த பாட்டை எழுதிய அருண்ராஜா காமராஜ் அவர்களும் சரி, பாடிய ஷில்பா ராவ் அவர்களும் சரி, எல்லாருமே தங்களுடைய பங்கை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப ரொம்ப பாட்டு எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. எல்லா ரசிகர்களுமே, சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் நிறையா பேர் இந்த பாட்டை பற்றி நிறையா பாசிட்டிவான விஷயங்களை சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க. அது தாண்டி சூப்பர் ஸ்டார் இந்த பாட்டில் போட்டிருக்கிற ஒரு 2 ஸ்டெப்பு, அது வந்து தியேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக பல பேருக்கு அள்ளு கலர போகுதுங்கிறதுல சந்தேகம் இல்லை. அது மாதிரி சில்லறையை சிதறவிடக்கூடிய ஃப்ரேம்ஸும் இந்த பாட்டில் நிறைய இடங்களில் இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதுலேயும் 2 ஸ்டெப்பை போட்டுட்டு தமன்னா அவர்கள் ஆடிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த ஃப்ரேமில் அப்படியே நின்று கூலரை உள்ளேருந்து எடுத்து போட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணுவார் பாருங்கள் சூப்பர் ஸ்டாரு. அப்பப்பா அதெல்லாம் வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு பார்க்கும்போதே. இதை நம்ம வந்து இந்த பாட்டில் ஒரு லிரிக்கல் வீடியோவில் பார்க்கும்போதே எப்படி இருக்கேன்னா, இதை வந்து நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக அதுக்கு நம்ம இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா 10 ஆகஸ்ட் தான் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் ஜூலை 10 வரல, அதுக்கே இன்னும் 3-4 நாள் இருக்குது. அதனால் நம்ம இன்னும் கண்டிப்பாக ஒரு மாதம் ஒரு தவம் இருக்கணும் இந்த படத்தை வந்து முழுமையாக நம்ம பார்த்து ரசிப்பதற்கு. அது வரைக்கும் எப்படி நம்ம பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா, அதுக்காக தான் இந்த படம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இந்த மாதம் முழுக்க நமக்கு வரப்போகுது. டீசர் வரப்போகுது, ட்ரெய்லர் வரப்போகுது, நிறையா ப்ரோமோஸ் வரப்போகுது, இன்னும் மிச்சம் இருக்கிற பாடல்கள் வரப்போகுது, ஆடியோ லான்ச் நடக்கப்போகுது. இது எல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் அடுத்தடுத்து நடக்கப்போகுது. ப்ரொமோஷனுக்காக சூப்பர் ஸ்டாரும் பல ஊர்களுக்கு போக போகிறாங்க, நிறையா இடங்களுக்கு அங்கே ஸ்பீச்சஸ் கொடுக்க போகிறாங்க. இது நிறைய விஷயங்கள் ஜூலை மாதம் ஃபுல்லாக நடக்கப்போகுது. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து ரசித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே இந்த 1 மாதம் ஓடியே போயிடும். 10 ஆகஸ்ட் வந்துடும், திரையரங்கத்தில் ஜெயிலரை பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு தருணமும் வந்துடும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. மேலும் நீங்கள் இந்த பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, மாதிரி ஜெயிலர் இந்த காவாலா சாங் இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் படிச்சுட்டு வருது, இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இந்த பாட்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட்டாக ஆகிட்டு வரதுக்கு என்ன காரணம் இந்த பாட்டில் நீங்கள் நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.